Welcome to our channel VD Max Academy. In the video, la fluid dynamics la iruka important concepts paakalam. Polytechnic TRB exam ku useful a irukum. First path line na enna paakalam. Path line na enna adha na path of the fluid. Fluid oda path da enna solranga na path line solranga. Adu oru point la irundhu innoru point ku pogumbodhu vara path da enna solranga na path line solranga. Idhu dhaan adukana diagram. Equation of path line வந்து எப்படி எழுதலாம்னா u equal to dx by dt, v equal to dy by dt, w equal to dz by dt. இதான் வந்து equation of the path line. அப்படி சொல்றாங்க இது வந்து differential equation of path line சொல்றோம் இந்த ஈக்குவேஷன் வந்து என்ன கொடுக்கும்னா ட்ரிபிள் இன்ஃபினிட்டி செட் ஆஃப் சொல்யூஷன் கொடுக்கும் இது வந்து இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க்ல கேட்கலாம் இம்பார்ட்டன்ட் அடுத்தது இந்த பாத் லைன் வந்து எப்படி இருக்கும்னா பாத் லைன் ஆர் டிஃபைன்ட் அகார்டிங் டு லக்ராஞ்சன் அப்ரோச் எது மூலமா டிஃபைன் பண்ணிருக்காங்கன்னா இந்த பாத் லைனை லக்ராஞ்சன் அப்ரோச் மூலமா டிஃபைன் பண்ணிருக்காங்க இதுவும் இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க் இந்த பாத் லைன் வந்து எப்படி ஆகும்னா நம்ம ஸ்டெம் லைன் வந்து இன்டர்செக்ட் ஆகாதுன்னு பாத்துருக்கோம் இங்க வந்து பாத் லைன் வந்து இன்டர்செக்ட் ஆகும் அது வந்து ஒரு க்ளோஸ்டு லூப்பையும் ஃபார்ம் பண்ணும் அதுக்கான டயக்ராம் தான் இது அடுத்தது ஸ்டெடி மோஷன்னா என்ன பார்ப்போம் ஸ்டெடி மோஷன்னா என்னதுன்னா த பாத் ஆஃப் த ஃப்ளூயிட் பார்ட்டிகல் காயின்சைட் வித் த ஸ்டெம் லைன் அந்த பாத் வந்து எது கூட காயின்சைட் ஆகும்னா ஸ்டெம் லைன் கூட காயின்சைட் ஆகும் அதுல வந்து டைம் வந்து வேரி ஆகாது அப்படி இருந்துச்சுன்னா இது வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா ஸ்டெடி மோஷன் சொல்றாங்க அடுத்தது அன்ஸ்டெடி மோஷன்னா என்னன்னு பாக்கலாம் அந்த ஃபுளோ பேட்டர்ன் ஃபுளோ அதுக்கு ஸ்டெடி மோஷனுக்கு ஆப்போசிட் தான் என்னதுன்னா அன்ஸ்டெடி மோஷன் இதுல வந்து என்ன ஆகும் ஃபுளோ பேட்டர்ன் வேரி வித் டைம் இது வந்து டைம் பொறுத்து வேரி ஆகும் அந்த ஃபுளோ ஆகுற பேட்டர்ன் வந்து அடுத்தது பாத் ஆஃப் த ஃப்ளூயிட் பார்ட்டிகல் அந்த பாத் வந்து எதை வந்து ஸ்டெம் லைன் கூட காயின்சைட் ஆகாது அப்படி காயின்சைட் ஆகாத இருந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்றாங்கன்னா அன்ஸ்டெடி மோஷன் சொல்றாங்க இதுக்கு ரிலேட்டடான ப்ராப்ளம் பார்க்கலாம் பாத் லைனுக்கு ரிலேட்டடான ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணி காட்டுறாங்க இதுக்கு வந்து இந்த ப்ராப்ளத்துல வந்து ஈக்குவேஷன் ஆஃப் பாத் லைன் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஃப்ளூயிட் வெலாசிட்டி கொடுத்திருக்காங்க இனிஷியல் கண்டிஷன் கொடுத்திருக்காங்க ஸ்டெம் லைன்ல வந்து பாயிண்ட் கொடுத்திருப்பாங்க பாத் லைன்ல வந்து இனிஷியல் கண்டிஷன் கொடுத்திருப்பாங்க இப்ப நம்ம சொல்யூஷன் பார்க்கலாம் dx by dt equal to u இதான் வந்து ஈக்குவேஷன் ஆஃப் பாத் லைன் dy by dt equal to v dz by dt equal to w இது வந்து ஈக்குவேஷன் ஆஃப் பாத் லைன் இதுல வந்து நம்மளுக்கு u வேல்யூ இங்க கொடுத்திருக்காங்க x plus 1 x into 1 plus t அடுத்து v வேல்யூ வந்து y into 1 plus t w வேல்யூ வந்து z into 1 plus t இதான் வந்து u v w வேல்யூ வந்து கொடுத்துட்டாங்க இப்போ நம்ம இந்த ப்ராப்ளத்தை சிம்பிளிஃபை பண்ணலாம் dx by dt u ஓட வேல்யூ வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணா x into 1 plus t அடுத்து dy by dt equal to v ஓட வேல்யூ வந்து y into 1 plus t அடுத்து dz by dt equal to z into 1 plus t இப்போ வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு இப்போ வந்து இந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் இந்த இதை எடுத்துக்கலாம் இதை வந்து இன்டர்கேட் பண்றாங்க இன்டர்கேட்டிங் ஆன் போத் சைட்ஸ் இதை இன்டர்கேஷன் பண்ணா டிஃபரன்ஷியபிலிட்டி வந்து இதை வந்து இன்டர்கேஷன் பண்ணோம் ஃபர்ஸ்ட் டேர்ம் எடுத்துருக்கோம் dx by dt equal to x into 1 plus t இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் இது மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு இந்த சைடு வந்துச்சுன்னா ஈக்குவல் டு இந்த சைடு வந்துச்சுன்னா டிவிஷன்ல வந்துடும் இது அந்த சைட் போச்சுன்னா டிவிஷன்ல இருக்கிறது மல்டிபிளிகேஷனுக்கு போயிடும் ஒன் பிளஸ் டி இன்டு டிடின்னு ஆயிடும் இப்போ வந்து நம்ம இதை வந்து இன்டர்கேட் பண்ணா ஒன் பை எக்ஸ் என்னன்னு எழுதலாம்னா லாக் எக்ஸ் எழுதலாம் ஈக்குவல் டு இதை வந்து டிடியை வந்து உள்ளார சப்ஸ்டியூட் பண்ணி அதுக்கப்புறம் இன்டர்கேஷன் பண்ணலாம் இன்டர்கேட் பண்ணும் போது டிடியை இன்டர்கேட் பண்ணா என்ன வரும் டி வரும் டி இன்டர்கேட் பண்ணா டி ஸ்கொயர் பை டூ அதுக்கப்புறம் ஒரு இன்டிகிரேஷன் கான்ஸ்டன்ட் வந்து யூஸ் பண்றோம் அதான் பிளஸ் சி ஒன்
இன்டகிரேஷன் கான்ஸ்டன்ட் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம் இன்டகிரேட் பண்ணும்போது. அடுத்தது வந்து இதில் வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் ஆஃப் டி, இதை வந்து எப்படி எழுதலாம், லாக் எக்ஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு டி பிளஸ் டி ஸ்கொயர் பை டூ பிளஸ் சி ஒன். நம்மளுக்கு இங்கே வந்து எக்ஸ் ஆஃப் ஜீரோட வேல்யூ வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒன்னு கொடுத்துருக்காங்க புட்டு. அப்பனா டியோட வேல்யூ என்னது ஜீரோ, அப்படி சப்ஸ்டிட் பண்ணா லாக் எக்ஸ் ஆஃப் ஜீரோ ஈக்குவல் டு டியோட வேல்யூ வந்து ஜீரோ, ஜீரோ பை டூ பிளஸ் சி ஒன். இது வந்து என்னது சி ஒன் வந்துடும். எக்ஸ் ஆஃப் ஜீரோ வந்து வேல்யூ வந்து என்னது ஒன்னு, லாக் ஒன்னோட வேல்யூ வந்து ஜீரோ. திஸ் இம்ப்ளைஸ் சி ஒன் ஈக்குவல் டு ஜீரோ. அப்பனா நம்ம சி ஒன் வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிட்டோம் ஜீரோ. x ஆஃப் ஜீரோ ஈக்குவல் டு ஒன், லாக் ஆஃப் x ஆஃப் ஜீரோக்கு பதிலாக ஒன்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். லாக் ஒன்னோட வேல்யூ வந்து ஜீரோ, இந்த சைட் சி ஒன் மட்டும் வரும், அதுலேருந்து சி ஒன் வேல்யூ வந்து ஜீரோன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்து சி டூ வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். சி டூ வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா செகண்ட் டேர்ம் எடுக்கணும். அது என்னதுன்னா டிஒய் பை டிடி ஈக்குவல் டு ஒய் இன்ட்டு ஒன் பிளஸ் டி. இது அது மாதிரி இந்த சைட் கொண்டு வந்தால் என்ன ஆகும், டிஒய் பை ஒய் இன்சைட் வருது, இது இந்த சைட் போகுது, ஈக்குவல் டு ஒன் பிளஸ் டி இன்டூ டிடி. இந்த டேர்ம் அப்போ வந்து இன்டகிரேஷன் பண்ணோம் போத் சைட்ஸ். இன்டகிரேட்டிங் ஆன் போத் சைட்ஸ் வி கெட், இன்டகிரேட் பண்ண என்ன வரும், ஒன் பை ஒய் பண்ணா லாக் ஒய் வரும், டி பண்ணா டிடியை பண்ணால் டி வரும், டிஏ பண்ணால் டி ஸ்கொயர் பை டூ பிளஸ் சி டூங்கிற கான்ஸ்டன்ட் வரும், இன்டகிரேட்டிங் கான்ஸ்டன்ட்டு. இப்போ வந்து ஒய் ஆஃப் ஜீரோட வேல்யூ வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, டூ கொடுத்துருக்காங்க. லாக் டூ ஈக்குவல் டு டியோட வேல்யூ வந்து ஜீரோ, ஜீரோ பை டூ பிளஸ் சி டூ. அடுத்தது லாக் டூ ஈக்குவல் டு சி டூ, இதான் வந்து சி டூவோட வேல்யூ. அடுத்தது சி த்ரீ வேல்யூ கண்டுபிடிக்கணும். சி த்ரீ வேல்யூ கண்டுபிடிக்கணும் எந்த டேர்ம் எடுக்கணும், டி இசட் பை டிடி ஈக்குவல் டு இசட் இன்டூ டி ஒன் பிளஸ் டி. இப்போ இது இந்த சைட் கொண்டு போனால் டி இசட் பை இசட்னு வரும், இந்த டேர்ம் அந்த சைட் போச்சுன்னா ஒன் பிளஸ் டி இன்டூ டிடின்னு வரும். இதை உள்ளார பண்ணால் டிடி பிளஸ் டி இன்டூ டிடின்னு வரும். இன்டகிரேட்டிங் ஆன் போத் சைட் பண்ணும், இன்டகிரேட்டிங் போத் சைட் பண்ணால் என்ன கிடைக்கும்னா டி இசட் பை இசட்டை பண்ணும் போது என்ன கிடைக்கும்னா லாக் இசட் கிடைக்கும். இதை பண்ணால் டிடியை பண்ணால் டி கிடைக்கும், டி இன்டூ டிடியை பண்ணால் டி ஸ்கொயர் பை டூ கிடைக்கும். பிளஸ் இன்டகிரேட்டிங் கான்ஸ்டன்ட் வந்து சி த்ரீ யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா இசட் ஆஃப் ஜீரோ ஈக்குவல் டு ஒன் புட்டு, அப்போனா டியோட வேல்யூ வந்து ஜீரோ. அப்போனா லாக் இசட் ஆஃப் டி ஈக்குவல் டு டி பிளஸ் டி ஸ்கொயர் பை டூ பிளஸ் சி த்ரீ. லாக் இசட் ஆஃப் ஜீரோன்னு போட்டால் இசட் ஆஃப் ஜீரோ ஈக்குவல் டு ஜீரோ பிளஸ் ஜீரோ பிளஸ் சி த்ரீ. லாக் இசட் ஆஃப் ஜீரோவோட வேல்யூ வந்து ஒன்னு, சி த்ரீ, சி த்ரீ வேல்யூ வந்து ஜீரோ. C1, C2, C3 வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணும், சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா லாக் ஃபர்ஸ்ட் ஒன் வேல்யூ வந்து சி ஒன் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் லாக் எக்ஸ் ஈக்குவல் டு டி பிளஸ் டி ஸ்கொயர் பை டூ பிளஸ் சி ஒன்னோட வேல்யூ வந்து ஜீரோ. எப்படி கிடைக்கும் ஃபர்ஸ்ட் ஒன்னை, இதை வந்து நம்ம வந்து இந்த ரெண்டு சைடும் எக்ஸ்போனென்ஷியல் எடுக்கிறோம், டேக்கிங் எக்ஸ்போனென்ஷியல். டேக்கிங் எக்ஸ்போனென்ஷியல் ஆன் போத் சைட்ஸ். எக்ஸ்போனென்ஷியல் எடுக்கும் போது என்ன கிடைக்கும்னா லாக் எக்ஸுக்கு எக்ஸ்போனென்ஷியல் எடுத்தா எக்ஸ் கிடைக்கும். இதுக்கு வந்து இ பவர் டி பிளஸ் டி ஸ்கொயர் பை டூன்னு கிடைக்கும். இதான் வந்து எக்ஸோட வேல்யூ. அடுத்தது ஒய்யோட வேல்யூ இசட்டோட வேல்யூலாம் கண்டுபிடிக்கணும். அடுத்தது ஒய்யோட வேல்யூ என்னதுன்னா லாக் ஒய் ஈக்குவல் டு லாக் ஆஃப் லாக் ஒய் ஈக்குவல் டு
टी प्लस टी स्क्वायर प्लस टू प्लस सी टू नर को सी टू वाला वैल्यू वंदे नम्बर के नाम तेरियो लॉग लॉग वाई इक्वल टू टी प्लस टी स्क्वायर बाय टू सी टू वाला वैल्यू वंदे लॉग टू अगर इंगे सब्स्टिट्यूट पन रहो लॉग टू सब्स्टिट्यूट पना ये पंदे टेकिंग एक्सपोनेंशियल ऑन बोथ साइड अपना y e पावर y इक्वल टू e पावर e वो लॉग वो कैंसल आए डों अपना y इक्वल टू e लॉग लॉग वो y वो कैंसल आज ना इक्वल टू y इक्वल टू इम्प्लाइज y इक्वल टू t इनटू t प्लस t स्क्वायर बाय टू प्लस e स्क्वायर इधर वंदे लॉग ऑफ a प्लस लॉग b नरके इधर वंदे अब डे रहते लां लॉग a b नरते लां अदनाले इधर ना रहते लां लॉग इन एक्सपोनेंशियल कैंसल आए डों अपना इधर वंदे अब डे आगो ना e t स्क्वायर by 2 plus 2 नरको log a plus b और फॉर्मूला उन्दर 2 into t plus t square by 2 y equal to इधर उन्दर y और वैल्यू अर्थात द z और वैल्यू का डबली करो हम लोग तेरी हैं log z equal to t plus t square by 2 plus c3 और वैल्यू उन्दर 0 उन तेरी हो substitute பண்ணா log z equal to t plus t square by 2 னு வரும் c3 ஓட வேல்யூ வந்து 0 இப்போ வந்து taking exponential on both sides ரெண்டு பக்கமும் exponential எடுத்தா log உம் exponential உம் cancel ஆகி z இருக்கும் இது e into e power t square by 2 இதான் வந்து z ஓட வேல்யூ Thanks for watching video.